தூத்துக்குடி டு சென்னை இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் மறுபடியும் ஒரு ட்ரெயின் வ்ளாக் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெயின் வ்ளாக் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் ப்ரோ ட்ரெயின் வ்ளாக்ஸே பண்ணுறது இல்லைன்னு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி ட்ரிப்பில் ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சென்னை டு தூத்துக்குடி முத்து ட்ராவல்ஸில் வந்து வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி தூத்துக்குடி டு சென்னை ட்ரெயினில் போகிறத பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நைட் டைமில் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஒரே ட்ரெயின் தான் இருக்குது, அது பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தான். தமிழ் அழகாக சொல்லணும்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அண்டு அவசர அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. நான் உட்காந்து ரிலாக்ஸாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க டக்குன்னு போகலாம், எது பேசுகிறதா இருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிட்டு பேசலாம். ஸோ வாங்க வாங்க வாங்க. ஸோ பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தூத்துக்குடி ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 8:05 வந்து டிபார்ட் ஆகுது. நார்மலாக கோவிட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8:00 டிபார்ட் ஆகிடும். இப்போ கோவிட் ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணதுனால 8:05 டிபார்ட் ஆகுது. அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா என் கோச்சியும் தாண்டி வந்து ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தான். எதுக்குன்னா இன்ஜின் காட்டுறதுக்காக, உங்களுக்கு இன்ஜினும் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாம். என் கோச் பார்த்தீங்கன்னா S4 பின்னாடியே போயிடுச்சு, பட் ஃப்ரெண்ட்டு போயிட்டு நம்ம லாஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோச்சு S4. என்னடா இன்ஜினை காட்டன் நடந்துகிட்டு இருந்தால் திடீர்னு திருப்பி வந்து ட்ரெயின் கோச்சே காட்டுறியா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு செம்ம காமெடியான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் இன்ஜினை தேடி ஆப்போசிட் டைரெக்ஷன் நடந்து போயிட்டு இருந்திருக்கேன், பார்த்தா இன்ஜின் வந்து இந்த பக்கம் இருந்திருக்கான். சரி விடுங்க, வேறு ஏதாச்சும் ஸ்டேஷனில் முடிஞ்சால் டைம் இருந்தால் நான் போய் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கோச்சில் ஏறி நம்ம பர்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறியாச்சு. அண்ட் ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு 8:05 எடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், என்ன அப்படின்னா, ஒரு ட்ரிப்பை வந்து ஹரிபரியாக பிளான் பண்ணக்கூடாது, ஒரு சின்ன டைம் கேப்பில் போகிறதும் ரிட்டனும் பிளான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஓகே, அதெல்லாம் ஒரு பழைய கதை. ட்ரெயின் ஜேர்னிக்கு வருவோம். நான் இப்போ வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருப்பேன், ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருந்துச்சு எனக்கு ஸ்டேஷனில் வந்ததுலேருந்து உள்ளே ஏறுற வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்டீரியர் காமிச்சிருப்பேன், இன்டீரியர் கொஞ்சம் ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு இன்ஜின் காட்டுறேன்னு சொன்னேன், பட் அது ஒரு காமெடியில் ஆப்போசிட் சைடில் நடந்து போயிட்டேன். முடிஞ்சால் நான் காட்டுறேன், இன்னும் நிறையா ஸ்டேஷன்ஸ் இருக்குது. தூத்துக்குடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சி தான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன். கரெக்டாக வாஞ்சி மணியாச்சிலேருந்து தான் தூத்துக்குடிக்கு பெரியது இல்லையா. ஸோ அந்த அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன், நடுவில் எந்த ஸ்டாப்பும் இல்லை. ஸோ அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு இந்த வாட்டி எந்த சீட்டு கிடச்சிருக்கு புக்கிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு லோவர் சீட்டு தான் கிடச்சிருக்கு. தக்கலில் தான் புக் பண்ணேன், பட் ப்ரிஃபரன்ஸில் சைடு லோவர் கொடுத்துருந்தேன். நிறையா ட்ரெயின் ஃபேன்ஸுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு
வாண்டட் சீட் மாதிரி அங்கே உட்காந்து வீடியோ பண்ணணும் இல்லை அங்கே உட்காந்து ஜேர்னியை ரசிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும். இந்த வாட்டி நம்மளுக்கு அந்த சீட்டே கிடச்சிருக்கு சைட் லோவர். பட் நீ சைட் லோவர் சொல்கிறியே வேறு ஏதோ சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, இங்கே தூத்துக்குடியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீட்ஸ் வேகன்சியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மணியாச்சி, கோவில்பட்டி அந்த அங்கெல்லாம் தான் ஃபில் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டபுள் சைடு பேஸ்ட் சீட் வந்து காலியாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் என் சீட்டில் வந்து ஆள் வந்துட்டாங்க ஆப்போசிட்டில். ஃபேர் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தக்கலில் புக் பண்ணனால 500 ரூபீஸ் பேஸ் ஃபேர் ப்ளஸ் டேக்ஸ் ஒரு 18 ரூபீஸ் வந்துச்சு. நீங்கள் நார்மலாக தக்கல் இல்லாமல் புக் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் 395 ரூபீஸ் தான் ப்ளஸ் டேக்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக வாஞ்சி மணியாச்சி வந்திருக்கு. அண்டு வந்த உடனே எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா விசில் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் எப்பயாச்சும் லாங் டைம் நிற்கும் போது தூத்துக்குடியில் மிஸ் பண்ண சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லணும். கடம்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப் இருக்குது. இங்கே கடம்பூர் தான் நின்றுட்டுருக்கு. பட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனே கொஞ்சம் அண்டர் டெவலப்டாக இருக்குது. லைட்டிங் கூட ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த ஸ்டேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா மேஜராக இந்த ட்ரெயின்லாம் நிற்கிது. ஐ திங்க் இந்த ட்ரெயின் மட்டும்தான் நிற்கிதா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரெயின்ஸ்லாம் நிற்கிதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். கோவில்பட்டி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். அண்டு இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜரான ஒரு ஸ்டாப்பு. ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்திருக்கோம். ஸோ தூத்துக்குடியில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி ஸ்டேஷன் கொஞ்சம் காலியாக தான் இருந்திருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்காது. பிகாஸ் அங்கேருந்து கிளம்புற லாஸ்ட் அண்ட் ஒன்லி ட்ரெயின் இந்த ட்ரெயின் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து வேறு ட்ரெயின்ஸே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், சென்னைக்கு நைட் டைமில் இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின், தூத்துக்குடி டு சென்னை இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஸ்டேஷனில் நான் என்டர் ஆகும்போது காமிச்சிருப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணாங்க, அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க அந்த கன் வச்சு. அண்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுறாங்க, வேறு யாரையும் உள்ளே விடுறதில்லை. அது ஒரு நல்ல விஷயம், ஃபாலோ பண்ணுறாங்க.
விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக தான் விருதுநகருக்கு வந்திருக்கு ட்ரெயினு. பட் டைமிங் எல்லாம் கேட்சப் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட், ஒரு ப்ரீமியமான ஒரு ட்ரெயின். தூத்துக்குடி டு சென்னை பேர்ல் சிட்டினாலே ப்ரீமியமான ஒரு ட்ரெயின், கண்டிப்பாக டைமிங்கை வந்து கேட்சப் பண்ணிடுவாங்க. மேபி மதுரைக்கு அப்புறம் அந்த டபுள் லைன்லாம் மதுரையில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கேட்சப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி திண்டுக்கல் வரைக்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ விருதுநகர் வந்துருச்சா, அடுத்து திருமங்கலம், மதுரை, திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் ஸ்டேஷன்ஸ்லாம் கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. அண்ட் மதுரை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே மதுரைக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆன் டைமில் பிக்கப் பண்ணி மார்னிங் கரெக்டாக போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். இப்போ எங்கே நான் அவசர அவசரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் காட்டலாம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தூத்துக்குடியில் காட்ட முடியல, ராங் டைரக்ஷனில் போயிட்டேன். இந்த வாட்டி கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறேன். டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:05 ஆகுது. 5 மினிட்ஸ் பிஃபோரே திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். அண்டு திண்டுக்கல் வரைக்கும் ஏன் நான் முழிச்சிருந்து வீடியோ எடுக்கணும்னு எனக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, திண்டுக்கலுக்கும் எனக்கும் ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு மெமரி இருக்குது. எப்போவுமே வந்து ஊருக்கு போகிறதுனா, அதாவது எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இறங்கி தான் பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு திண்டுக்கல் ஸ்டேஷனில் இருக்கனால இங்கே வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற தோணுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் தூங்க தான் போகிறேன், கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். மார்னிங் ஏர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். செங்கல்பட்டு ஐ திங்க் செங்கல்பட்டுக்கு வந்து 6:20 போட்டிருக்கு டைமு. ஸோ அந்த டைம்லேருந்து ஏர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் காட்ட வேண்டிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பக்காவாக காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட ட்ரெயினில் டியூரேஷன் அதிகம், லாங் ஜேர்னி. ஆக்சுவலி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 hours வந்துடலாம், ட்ரெயினில் வந்து 11.5 hours ஆகுது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டு சென்னை சூப்பரான ட்ராவல் ஆப்ஷனாக இந்த பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.